கொண்டு அவர்தம் கடைக்கு நிலை இடித்தோம். சரி என்று திருவள்ளுவர் நாயனார் குரலை மெச்சினோம். ஏன் இதை சொல்ல வேண்டுமென்றால், அந்த நாயன் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார், அறங்கிறத ரெண்டு பேர்கிட்ட சொல்லாத, அறம்னா இதுதான் வழி, அறத்தாறு இதுவென வேண்டாம். சிவிகை பல்லக்கு பல்லக்கில் உட்கார வைத்து அவனை தூக்கி கொண்டு வருகிறார், சுமர்ந்து வருகிறவர்களிடமும் உட்கார்ந்து வந்தவர்களிடமும் சொல்லாதே என்று சொன்னான். அந்த தவறை செய்து விட்டதுக்கு உங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னை சுமந்து கொண்டு வர, ஆனால் ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்றால், இன்னும் ஒரு கால் இருக்கு இப்புவியில் வாழ்வதற்கு, உழைக்கும் வரே உயிர் இருக்கும், ஓய்ந்த பின் உடல் இருக்கும் என்ற முறையிலே நான் செயலாற்றை கொண்டிருக்கின்றேன். அதற்கு நண்பர்கள் என்னை சுமந்தார்கள். அவர்களுடைய பாதாள நிந்தங்களுக்கு என்னுடைய தலை வணங்கி, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வைத்தியங்களிலே சிறந்த வைத்தியம் என்று நான் சொல்லி மாறுதட்டிக் கொள்வதல்ல, உலகம் சொல்லுகிறது. ரெவரண்ட் பெஸ்கி இத்தாலியிலே பிறந்தவன், அவன் பேர் ரெவரண்ட் பெஸ்கி. அவன் இங்கு தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக அனுப்பப்பட்டவன் இங்கே வந்தான். ரெவரண்ட் என்ன, அது வடமொழியில மொழிபெயர்த்து தைரியநாதர் என்று வைத்தான். தைரியநாதர்னா, ஏன்னா இங்க இருந்த ஏற்கனவே தமிழர்கள் அப்படிதான் மணி பிரகாவன் நடையில பேசி அவரை குழப்பிட்டு இருக்காங்க. அப்புறம்தான் இவரே தமிழை ஆராய்ந்த பிறகு தமிழிலே இது கிடையாது, தைரியம் என்பதற்கு வீரம் என்றும், நாதர் என்பதற்கு முனிவர் என்றும், வீரமா முனிவர் என்று வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அந்த வீரமா முனிவன் கூட நம்முடைய தமிழ்நாட்டு முறையிலேயே சித்தர்கள் வழியிலே தான் அவர் மருந்துகளை செய்த கொடுத்தார். அவர் சொல்லுவார், சைவ உணவு தான் கடைசி வரை உண்டார். சைவ முறையிலே நெறியிலே காவிய உடைய உடுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட அந்த சித்த மருத்துவம் தான் இன்னைக்கு 4448 வியாதிகளையும் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் மருந்து இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் 4448 4450 வியாதி, அதோட பிளஸ் டூ வச்சாங்க. அந்த 4450 என்ன, அதில் பிளஸ் டூன்னு சொன்னதுன்னா, இந்த உலகத்திலேயே ஆரம்பத்திலேயே மனிதன் என்று பிறந்து விட்டால் அவன் வயதும் வாயோட தான் பிறக்கிறான், பசி இருக்கும். அந்த பசி என்பதே ஒரு பிணி, அந்த பிணியை போக்குகின்றவன் தான் பசி பிணி மருத்துவன், அவன் தான் உழவன். அந்த அந்த முறையிலே பார்த்தாலும் நான் உழவர் குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆக எங்கள் முன்னோர்களும் பசி பிணி மருத்துவர்களாக இருந்தார்கள். நான் தான் இப்பொழுது இலை தலைகளை வைத்து கொண்டு வைத்தியம் செய்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது